Hello friends, welcome back to our channel. Setup pathana eppadi irukinga nam reaction video dhaan panna porom. BTS Kinetic Song vandu reaction panna porom. BTS songs pathinga andha alavuku views poga maatigudhu. Naanga recenta pora songs vandu avlo physics schedule la naanga vandu cinema updates regularly podittey irukom. Vera vera video different types of videos podittey irukom. பட் அதுக்கெலாம் வர வியூஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் ரொம்பவே வியூஸ் போகலங்கிறதா உண்மை. நீங்கள் சொல்கிற சஜஷன்ஸ் பண்ணுற சாங்ஸ் தான் நாங்கள் வந்து ரியாக்ஷனாக பண்ணுறோம். பட் இந்த நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுறதா இருக்கணும், லைக் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணப்போ தான் எங்களுக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணான்னு தோணும். இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாங்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரியாக்ஷனுக்குள்ள போயிடலாம். இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி டாப்பாங்கலேருந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அதே மேலே இருந்து எப்படி கீழே எடுக்கிறாங்க. பிளாக் ட்ரெஸ் போட்டுருக்காங்களா இருந்தா பிடிஎஸ்னாலே. அதாவது நம்ம இன்டோர் பப்பில் அந்த மாதிரி சாங்ஸ் பார்த்துட்டு இது வந்து ரொம்ப அவுட்டோரில் இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறது. ஏமா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டான்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு மாதிரி தோணும். மெயினான இவர் மட்டும் இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கு. எல்லா ட்ரெஸ் சூப்பராக இருக்கும் அவங்க ட்ரெஸ் போட்டுருக்கு. ஹேர் கலரிங் எப்போவுமே ஹேர் லெவலில் இருக்குது. டான்ஸுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறாங்க, ஸ்டெப்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்கா, அவங்க போடுறப்ப ரொம்ப ஈஸியாக காமிச்சு போடுறாங்க. அதான் அந்த மூமெண்ட்டு தான் அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க வந்து அவங்க அந்தளவுக்கு காட்டுறதில்ல. கஷ்டமான மூமெண்ட்ஸே ரொம்ப ஈஸியாக போடுறாங்க. ஹேர் ஸ்டைல் ஹேர் கலரிங் வேற லெவலில் இருக்கு அவங்களோட. எப்பவுமே லொக்கேஷன் மாறி மாறி இருக்கும். இது வந்து ஒரே லொக்கேஷனில் இருக்கும். டாப் ஷாட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. லிரிக்ஸ் ரிப்பீட் ஆகுங்க. நல்லாயிருக்கு இந்த பீட். ஆனால் உண்மையில் நல்லா கேட்சியாக தான் இருக்குது. உண்மையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரேப் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது லில் டைம் ஸ்லோவாக போனாலும் அவங்க ஃபாஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் போய் டான்ஸ் டான்ஸ் அந்த மாதிரி பீம்பளை மாதிரி இருக்காங்க. என்னென்ன ஒரு பாலம் மாதிரி போட்டு செட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி எல்லோரும் கை கட்டி நிற்கிறாங்க. இது யூனிஃபார்மாக டான்ஸ் ஆடுறது அக்யூரேட்டாக ஆடுறாங்க. யாரும் ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணல யாரும். பீட் சூப்பராக இருந்தது. கொரியோகிராஃப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமரா ஆங்கிள் டாப் ஆங்கிள் எப்படி கரெக்டாக காமிக்க சூப்பராக காமிச்சிருக்காங்க. பட் சேம் லொக்கேஷனாக இருக்குது. கொஞ்சம் லொக்கேஷன் வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணிணா அதுக்கு முன்ன தோணுது. ஒரே லொக்கேஷன் பார்க்குற மாதிரி கேஸ்டன் வந்து அந்த இது பண்ணுறதுக்கு வந்து டான்ஸ் செம்மையாக ஆடுறாங்க. ஸோ அதனால் நம்ம கம்மி ஆகிடும். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இது ஃபாஸ்ட்டாக டான்ஸ் ஆடுறாங்க.
வாய்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் இந்த சாங்கில் நல்லா இருக்கு. நல்லா ஒரு சூப்பரான சாங் கேட்ட ஃபீலாக இருக்குது. டான்ஸ் ஸ்லோ பீட்டாக இருந்தாலுமே அவங்க டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவங்க எனர்ஜி தான் எப்பவுமே நம்ம பிடிஎஸ்ட்டை வந்து நம்ம ரொம்பவே வந்து அட்மிட் பண்ணுறது அவங்க எனர்ஜியாக இருக்கட்டும். த்ரூ அவுட் த சாங் அவ்வளோ சூப்பராக ஆடிருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த சாங், வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஒரே லொக்கேஷனாக இருந்துச்சு, மற்றபடி அவங்க டான்ஸ்னால அது ஈக்குவல் பண்ணிடுச்சு, அது நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு, சூப்பராக இருக்குது. தொடர்ந்து நல்ல நல்ல சாங்ஸாக நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், எப்படி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரூல் அந்த வீடியோ பண்ணியிருப்போம். ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்து பண்ண வீடியோ அது, அது அந்தளவுக்கு வியூஸ் போல சும்மா ஃபன் கண்டென்ட்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் ஒரு நீட்டான கண்டென்ட்டில் ஒரு கரெக்டாக ஒரு சும்மா ட்ரோல் பண்ணி ஒரு ஜாலியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டர்ஸ் ஏசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.